சட்டப்பிரிவு 370 பயன்படுத்தி ஒரு ஜனநாயக படுகொலையை இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். மாநில அந்தஸ்தில் இருந்து லடாக் ஜம்மு காஷ்மீர் என யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை செய்திருக்கக்கூடிய இதற்கு அதிமுகவும் துணை போயிருப்பது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொறுத்தவரையில் அதிமுக என்ற பெயரை மாற்றி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டால்தான் அது பொருத்தமாக இருக்கும். ஆகவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைப்பது, காஷ்மீரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமையும் வரையில் குடியரசுத் தலைவருடைய இந்த அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடத்துக்கும் நம்முடைய தலைவருக்கும் கிடைத்த வெற்றி. இதற்கு பிறகு நீதி கட்சியுடைய தலைவராகிறார் தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர்களுக்கான இயக்கம் என்பதால் நீதி கட்சி திராவிடர் கழகமாக இருந்தது. அந்த வரிசையில் பெரியாரின் தளபதியான அண்ணா திமுகவை உருவாக்கினார். எழுத்து, பேச்சு, திரைப்படம் என வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் நடந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதன் பிறகு நடந்தது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது.